நல்ல மிளகு தூக்கலா போட்டு நண்டு ரசம். நல்ல உரப்பா இருக்குது. நல்ல டேஸ்டா இருக்கு இந்த நண்டு ரசம். நண்டு ரசம் ரெடி. இப்ப நண்டு ரசம் ரெடி. இப்ப நான் நண்டு ரசம் வைக்க போறேன். இந்த நண்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து நண்டு வந்து ஃப்ரீசரில் தான் இருக்கும். வெளிநாடுகளில் ஃப்ரீசர் நண்டு தான் வாங்கலாம். இப்போ இந்த உள்ளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே இடித்து போட போகிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, பச்சை மல்லி, அதாவது ரோ கொரியண்டர், பெப்பர் 1 டீஸ்பூன் பெப்பர், 4 ட்ரை சில்லி அதாவது ரெட் ட்ரை சில்லி என்றால் காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் க்யூமின் சின்ன சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நான் வந்து கிரைண்டரில் போட்டு இப்படியே அரைக்க போகிறேன். இதுதான் அந்த காலத்தில் நாங்கள் எண்ணெய் சேர்க்காமல் இந்த ரசம் செய்து சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் ஒரு இப்போ லெமன் ரசம் தான் செய்ய போகிறேன். பழப்புளியும் உங்களுக்கு விருப்பமெண்டாக விடலாம். நான் இப்படி ஒரு பீஸ் எனக்கு ஒரு ஆள் கண்டபடியாக இந்த லெமனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் மிக்சியில் இப்படி ஒரு மேஜிக் பிளட் ஜார் எடுத்து வச்சுக்கிறேன். இதை போய் அரைக்க போகிறேன். நீங்கள் தக்காளி போட்டும் நண்டு ரசம் வைக்கலாம். ஆனால் நான் எனக்கு கொஞ்சம் வீசிங் இருக்கிறபடியே நான் தக்காளி சேர்க்கவில்லை. இப்போ இது 20 நொறுவலாக தான் நிறைக்க போகிறேன். எனக்கு அவ்வளவு ஹொட் பிடிக்காது. அப்போ 4 செத்தல் மிளகாய் தான் போட்டேன் நான். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த நண்டையும் போட்டு அவிய விட போகிறேன். அப்போ எல்லாம் சேர்த்து அவித்தாத்தான் இந்த மசாலா நண்டில் இறங்கி நண்டு ரசம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ ரசத்துக்குள்ளே நண்டு போட்டாச்சு.
இனி நண்டு அவியட்டும். என்னுடைய ஹஸ்பண்ட் நல்ல ஒரு நண்டு கறி வச்சிருக்கிறார். நான் கன நேரம் நின்று சமைக்க மாட்டேன். ஏன்டா இப்போ வந்து ஆஸ்மாவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான். அதுக்காண்டி அவரே இந்த நண்டு கறி வைத்து அவரே காட்டி கொண்டு போயிட்டார். இந்த நண்டு கறி பாருங்க, எவ்வளோ சுவையாக வச்சிருக்கிறாரு. நல்லா டேஸ்டாக இருக்குது, அழகாக வச்சிருக்கிறார். ஆனால் என்ன கேட்பார் எப்படி சமைக்கிறேன்ட்டு நான் சொல்லுவேன். உள்ளியெல்லாம் அரைச்சி போட வேண்டும், அதாவது கார்லிக் அரைச்சி போடணும். வெந்தயம் வெங்காயம் எல்லாம் வதக்கி பிறந்த அந்த மசாலா தூளெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரக பவுடர் கடைசியில் போட்டு இறக்க சொல்லுவேன். அப்படி தான் நிறக்கி வச்சிருக்கிறார். நல்ல டேஸ்டான நண்டு கறி செய்து வச்சிருக்கிறார். பாருங்க மக்களே, இதுதான் எங்களோட யாழ்ப்பாணத்து நண்டு கறி. நாங்கள் தக்காளி சேர்க்கறதில்லை. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கூட்டி நாங்கள் நண்டை கூட்டி வைப்போம், தேங்காய்ப்பால் விடுவோம். ஆனால் நாங்கள் இதில் கோகோனட் மில்க் சேர்க்கல. ஏன்னா கனடாவில் ஹீட்டிங் இருக்கும், கொஞ்சம் சில நேரம் ஹொட்டாக இருக்கும். அப்போ இங்கே கொலஸ்ட்ரோலும் இருக்குன்னு தேங்காய் பால் சேர்ப்பதில்லை. நண்டு இப்போ கொதித்து கொண்டிருக்கிறது. சாரி, இப்போ இந்த இருமலுக்கு இந்த நண்டு ரசம் குடித்தா சளியை வெட்டி கொண்டு போகும். இப்போ நண்டு ரசம் ரெடி. நான் இப்போ மல்லியில் என்னட்ட இல்லை, நான் மல்லியில் போடையில். நீங்கள் விருப்பமெண்டா மல்லியில் போட்டு சாப்பிடலாம். நான் இப்படியே இந்த ரசத்தை ஆற வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட போகிறேன். பழப்புளி உங்களை விருப்பமெண்டா விடலாம், நான் பழப்புளி சேர்ப்பதில்லை. இந்த ரசம் வந்து நீங்கள் இடியப்பத்துக்கு புட்டுக்கு ரைஸுக்கு விட்டு சாப்பிடலாம். நான் இந்த ரசம் ஆறினவுடன் அதை வடித்து கொஞ்சம் குடிக்க போகிறேன். அப்போ நெஞ்சில் உள்ள சளிகளெல்லாம் வெட்டி கொண்டு போகும். ஆனால் நான் ஏன் தக்காளி சேர்க்கவில்லை என்றால், தக்காளியில் கொஞ்சம் சீட்ஸில் கிரந்தி இருக்குது. இப்போ கிரந்தி வந்து எங்களுக்கு இந்த ஃப்ளேம் சளிக்கு கூடாது, அதுக்காக நான் தக்காளி சேர்க்கவில்லை. தேங்க்யூ மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கோ. இதுதான் அந்த காலத்து சுவையான ரசம். நான் எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் சுகமாக வர வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணீங்கள். அது மாதிரி நான் கொஞ்சம் சுகமாக வந்துட்டேன். அப்படி இருக்க இந்த வயர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் நைட்டில் மட்டும் டேட்டாயில் நான் யூஸ் பண்ணுறேல. எல்லா மக்களுக்கும் எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் நன்றி.